அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால கணிக்க முடிஞ்சா அது ப்ரெடிக்டபிள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னா அது அன்பிரடிக்டபிள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட சூரியன் எப்போ உதிக்கும் அப்படின்னு கேட்டால் தினமும் காலையில் உதிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா அது ப்ரெடிக்டபிள். ஒரு மனுஷன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான், அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பான்னு கேட்டால் 30 கிலோமீட்டர், ஏன்னா அதுவும் ப்ரெடிக்டபிள். நம்ம கடிகாரத்தில் இப்போ கரெக்டாக மணி 11, ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன டைம் இருக்கும்னு கேட்டால் 12, ஏன்னா அதுவும் ப்ரெடிக்டபிள். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா ப்ரெடிக்டபிள்லையும் ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிப்பாக இருக்கும். என்னடா இவன் குழப்பறானேன்னு யோசிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சூரியன் தினமும் காலையில் உதிக்குதுன்னா, அன்னைக்கு ஒருவேளை மழை காலமாக இருந்து கிளவுட் அதிகமாக ஃபார்ம் ஆகிருந்தா நமக்கு சூரியன் உதிக்கிறதே தெரியாது, அன்பிரடிக்டபிள். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மனுஷன் ஓடுறான், ஒரு மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் போகிறான்னா போகக்கூடிய வழியில் அவனுக்கு காலில் சுழுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ நடந்தால் அவனால் அந்த இடத்துக்கு போக முடியாது, அன்பிரடிக்டபிள். அதே மாதிரி இப்போ மணி 11, ஒரு மணி நேரம் கழிச்சு 12, கரெக்டாக 11:30 அந்த கிளாக்ல பேட்டரி வேலை செய்யாமல் போயிட்டா அதுவும் அன்பிரடிக்டபிள். ஸோ இந்த அன்பிரடிக்டபிளை பற்றி நம்ம விளக்கமாக சொல்றது தான் இந்த கேஆஸ் தியரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மை அறிவோம். லீனியர் நான் லீனியர், இந்த ரெண்டு விஷயத்தால தான் இந்த உலகமே இயங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லீனியர்னா அடுத்து என்ன நடக்க போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். மனுஷனோட இதயம் எப்படி துடிக்குது, சோலார் சிஸ்டத்தில் ஒரு பிளானட் என்ன வேகத்தில் ஓடுது, இப்போ அது கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குது, இதெல்லாம் லீனியர். நான் லீனியருக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே மனுஷனோட மூளை இப்போ என்ன யோசிக்குது அடுத்து என்ன யோசிக்க போதுன்னு நமக்கு தெரியாது, ஸோ அது ஒரு நான் லீனியர். அதே மாதிரி நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ் எப்போ வேணால் எப்படி வேணாலும் மாறலாம், அதுவும் நான் லீனியர் தான். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த கேஆஸ் தியரி, அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த கேஆஸ் தியரி பட்டர்ஃப்ளை எஃபெக்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் லாரன்ஸ் 1960 கண்டுபிடிச்சாருன்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கு அடித்தளம் விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி பாயின்ட் கேர். 18th century இந்த கேஆஸ் தியரின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேஆஸ் தியரிக்கு நிறைய விளக்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுனால புயல் வரும், அதெல்லாம் விட எளிமையான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன விஷயம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயத்துக்கு அடித்தளமாக இருக்கலாம். இல்லை, இப்போ நடக்கிற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு சின்ன விஷயம் காரணமாக இருக்கலாம். இந்த கேஆஸ் தியரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருக்குது, இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயமும் எந்த காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது, இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஹிட்லரை தெரியும். ஆனால் ஹிட்லர் பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அவர் ஜெர்மன் ஆர்மியில் சேர்றதுக்கு முன்னாடி வியட்நாமில் இருக்க பெயிண்டிங் காலேஜில் 2 தடவை அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை அவருக்கு ரிஜெக்ட் ஆகாமல் அவர் செலக்ட் ஆயிருந்தார்னா, இன்னைக்கு அவர் இப்போ ஒரு பெயிண்டராக இருந்திருப்பார், World War II நடந்திருக்காரு. அதே ஹிட்லர் 1918 ஜெர்மன் ஆர்மியில் சேர்ந்ததுக்கப்புறம், அதாவது வேர்ல்டு வாரோட முடிவு, அந்த டைமில் பிரிட்டிஷில் ஒரு சின்ன துப்பாக்கி சுட்டு நடக்குது, அதில் ஜெர்மன் வீரர்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. அப்போது பிரிட்டிஷ் வீரர் ஒருத்தர் ஹென்ரின்றவர் அடிப்பட்ட ஒரு ஜெர்மன் வீரரை பார்க்குறாரு, அவரை அங்கேருந்து தப்பிச்சு அவங்க நாட்டுக்கு போக விட்டுடுறாரு. அவர் தான் ஹிட்லர். ஒருவேளை அவர் போக விடாமல் அன்னைக்கு அவர் சுட்டிருந்தாருனாலும் World War II நடந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டும் கேஆஸ் தியரியும் நமக்கு சொல்ல வருது. இதுக்கு இன்னும் பெட்டர் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 10th படிக்கும் போது எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, அப்போ தான் ஃபஸ்ட் குரூப் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உனக்கு காமர்ஸ் குரூப் தான் கிடைக்கும், ஆர்ட்ஸ் தான் படிக்கணும், அதனால கஷ்டப்பட்டு படி தான் உன் லைஃபையே நிர்ணயிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதே மாதிரி முட்டி மோதி படித்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருப்போம், ப்ரெடிக்டபிள். அதுக்கப்புறம் +2 படிக்கும்போது இதுதான் உன் லைஃப்லேயே நீ கடைசியாக கஷ்டப்பட போகிற, இதை மட்டும் நீ பண்ணிட்டனா காலேஜ் லைஃப்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், ப்ரெடிக்டபிள். +2 முடிச்சதுக்கப்புறம் குறிப்பாக இன்ஜினியரிங் சேரு, அப்போ தான் உனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும், இன்ஜினியர் அப்படின்னு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம போய் இன்ஜினியரிங் சேர்ந்திருப்போம், ப்ரெடிக்டபிள். அதுலேயும் குறிப்பாக மெக்கானிக்கல் சேர்ந்தால் எப்போவுமே எவர் கிரீன், வேலை கிடைக்காம இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் டொனேஷன் கினேஷன் கட்டி மெக்கானிக்கல் சேர்ந்துருப்போம், அதுவும் ப்ரெடிக்டபிள். இப்போது இதை அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இதில் கேஆஸ் தியரி எவ்வளவு அப்ளை ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 10th சுமாராக படித்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்கும், நல்லா இல்லை கேஆஸ் தியரி.
பிளஸ் டூவில் மட்டும்தான் நீ கஷ்டப்பட போகிற, அதுக்கப்புறம் லைஃப் ஜாலியாக இருக்கும்னாங்க, ஜாலியாக இல்லை, கேஆஸ் தியரி. இன்ஜினியரிங் சேர்ந்தால் கௌரவமாக இருக்கும்னாங்க, கௌரவமாகவே இல்லை, கேஆஸ் தியரி. அதை விட மெக்கானிக்கல் சேர்ந்தால் எவர் கிரீன், பயங்கரமாக வேலை கிடைக்கும்னாங்க, சாப்பாடு டெலிவரி பண்ணுறத தவிர வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கல, கழுத்தா மட்டும் அடிச்சு அனுப்புகிறான், கேஆஸ் தியரி. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்மளால் ப்ரிடிக் பண்ணவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனால் அடி விழுந்ததுக்கப்புறம் இதனால தான் அந்த அடி விழுந்தது அப்படின்னு நம்மளால உணர முடியும். அதுதான் கேஆஸ் தியரி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கியிருந்தீங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்கன்னு நமக்கு தெரியும். இன்னமும் உங்களுக்கு எளிமையாக ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா, நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்கன்னு ப்ரிடிக் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஆனால் நீங்கள் செவிடங்காதில் சங்குவதுனா மாதிரி பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறீங்க, அன்பிரிடிக்டபிள். அதுக்கு காரணமும் கேஆஸ் தியரி. நம்மை அறிவோம், நன்மை நடக்கும். நன்றி.